Thank you, Rosedawn app for sponsoring this video. Rosedawn on India's biggest money earning app. In the app, you sign in பண்றது மூலமா உங்களுக்கு 50 rupees instant credit ஆயிடும். In the app, நீங்க கேம் விளையாடியோ, ஆர்டிகல்ஸ் ரீட் பண்ணியோ, ஆர்டிகல்ஸ் ஷேர் பண்ணியோ, இல்ல உங்க friends invite பண்ணியோ கூட நீங்க சம்பாதிக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த app நீங்க phoneல வச்சிருந்தாலே போதும், daily bonus மூலமா கூட நீங்க பணம் சம்பாதிக்கலாம். நீங்க சம்பாதிக்கிற எல்லா பணத்தையுமே Paytm மூலமாவே நீங்க எடுத்துக்கலாம். Smartphone வச்சிருக்க எல்லாரும் ஈஸியா வீட்ல இருந்தே பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரே வழிதான் இந்த Rosedawn app. இந்த app நீங்க download பண்ணனும்னா Play Storeல போய் பண்ணிக்கலாம். அப்படி இல்லனா direct link descriptionல mention பண்ணிருப்போம். அது மூலமா கூட வேணும்ன்றவங்க download பண்ணிக்கலாம். அப்படியே descriptionல ஒரு unique invite code கொடுத்திருக்கோம். அது மூலமா நீங்க download பண்ணாலும் உங்களுக்கு instant 50 rupees கிடைக்கும். கலைப்புலி எஸ் தானு வி கிரியேஷன் சார்பில் தயாரித்துள்ள அசுரன் மண்ணின் கதையையும் மக்களின் கதையையும் பேசும் படமாக உருவாகியிருக்கின்றது. பொல்லாதவன், ஆடுகளம், வடசென்னை படங்களின் வெற்றிக்கு பின் இயக்குனர் வெற்றிமாறன் தனுஷ் கூட்டணியில் உருவான நான்காவது படம் என்பதால் அசுரன் மீதான எதிர்பார்ப்பும் தலைப்பை போலவே உள்ளது. நடிகர் தனுஷ் மகேஷாக துள்ளுவதோ இளமையில் தொடங்கிய பயணம் 17 வருடங்களையும் கடந்து இன்றும் சிவசாமியாக அசுரன் படத்தில் வெற்றிகரமாக தொடர்ந்து வருகின்றது. தனுஷ் இன்று இந்தியாவின் மிகச்சிறந்த நடிகர்களுள் ஒருவராக வலம் வருகின்றார். ஆடுகளம் படத்தில் சிறப்பாக நடித்ததற்காக 2011 சிறந்த நடிகருக்கான தேசிய விருதை பெற்ற தனுஷ் 7 ஃபிலிம்ஃபேர் விருதுகளையும் அள்ளியிருக்கின்றார். தமிழ், இந்தி, ஹாலிவுட் என மொழிகளை கடந்து நடிப்பின் மொழியால் திரையில் மொழிபவர் இவர். காதல் கொண்டேன் சமயத்தில் நாகேஷாரிடம் நிறைய பேசுவேன் என்று தனுஷ் ஆரம்பித்தார். எப்படி நடிக்கிறாங்க பாருங்க சார், நானும் அப்படி நடிக்க வேண்டும் என்று மிக ஆர்வமாக சொல்லுவேன். எனக்கு 18 வயது இருக்கும் சமயம் அது. அப்போது அவர், டேய், யார் உன் கண் முன்னால் பயங்கரமாக நடிக்கிறார்கள் என்று தெரிகிறதோ அதுதான் சுமாரான நடிப்பு, நடிப்பதே தெரியாமல் நடிப்பதுதான் பெரிய நடிப்பு என்றார். அப்படி பார்த்து பயப்பட வேண்டிய ஒரு நடிகை மஞ்சு வாரியார். அவர் நடிப்பதே தெரியாது, எப்படி ஒரு கதாபாத்திரமாக நடித்துவிட்டு சட்டென இயல்பாக மாறிவிடுகிறார் என்பது நமக்கே தெரியவில்லை. சில முக்கியமான காட்சிகளில் நடித்துவிட்டு என்னால் அந்த கதாபாத்திரத்திலிருந்து சட்டென வெளியே வர முடியாது, அந்த ஹேங் ஓவரில் அப்படியே இருப்பேன். ஆனால் அவர் நடித்து முடித்த அடுத்த நொடியே ஜாலியாக சிரித்து கொண்டிருப்பார். எப்படி அவரால் முடிகிறது என்பது தெரியவே இல்லை. இந்த படத்தில் மஞ்சு வாரியார், அபிராமி, பசுபதி, பிரகாஷ்ராஜ், பாலாஜி சக்திவேல், கருணாஸ், மகன் ஹென், ஆடுகளம் நரேன், டிஜே பவன் உள்ளிட்டோர் நடித்துள்ளனர். கரிசல் வட்டார பின்னணியில் பூமணி எழுதிய வெக்கை நாவலை அடிப்படையாக கொண்டு உருவாகியுள்ள படம் அசுரன். காலங்கள் கடந்து சென்றாலும் நாகேஷார் அன்று சொன்ன வார்த்தை இப்போது வரை எனக்குள்ளே காதுக்குள் ரீங்காரமாக ஒலித்து கொண்டிருக்கிறது என்று நெகிழ்ந்து போய் கூறினார் தனுஷ் என்பதும் குறிப்பிடத்தக்கது.